ஆவித்தத்தை முன்னிட்டு கும்பகோணம் யானையடி ஜெகந்நாத பிள்ளையார் திருக்கோவிலில் இன்று உற்சவர் விநாயகர் முன்பு சிறப்பு யாகம் வளர்த்து ஏராளமானோர் ஒரே இடத்தில் அமர்ந்து ஆச்சாரியார் மந்திரங்கள் ஜபிக்க அதனை திரும்ப கூறி புதிய பூநூல் அணிந்து கொண்டு வெள்ளி கவசத்தில் அருள் பாலித்த மூலவர் ஜெகந்நாத விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர். தமிழர்கள் கொண்டாடி மகிழும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி அவிட்டம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆவணி மாதம் வளர்ப்பிறை அவிட்ட நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் பிராமணர், செட்டியார், பக்தர், ஆச்சாரி உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தினர் தங்களது குல வழக்கப்படி பூநூல் அணியும் மரபு கொண்டோர் அன்றைய தினம் கோவில்களிலோ ஆற்றங்கரைகளிலோ தங்களது இல்லங்களிலோ ஆச்சாரியார் மந்திரங்கள் ஜபிக்க அவர்களது வழிகாட்டுதலுடன் இந்நாளில் பழைய பூநூலை மாற்றி புதிய பூநூல் அணிந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வந்துள்ளதை அடுத்து ஆவணி அவிட்டம் இன்று தமிழகம் எங்கும் பல்வேறு சமூகத்தினராலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் யானையடி ஜெகந்நாத பிள்ளையார் திருக்கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வெள்ளி கவசத்தில் மூலவர் விநாயகர் அருள் பாலிக்க ஒரே இடத்தில் கிழக்கு முகம் பார்த்து அமர்ந்து கோவில் வளாகத்தில் உற்சவர் விநாயகர் சிலை மற்றும் விஸ்வகர்மா திருவுருவ படத்திற்கு முன்பாக விசேஷ யாகமும் வளர்த்து மகா தீபாராதனைக்கு பிறகு ஏராளமானோர் ஒரு சேர ஒரே நேரத்தில் ஆச்சாரியார் கூறிய மந்திரங்களை திரும்ப கூறி இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து ஜபித்து புதிய பூநூல் அணிந்தும் விநாயக பெருமானை தரிசனம் செய்தும் ஆவணி அவிட்டத்தை சிறப்பாக கொண்டாடினர். அப்படியா உட்காந்து கீழ லட்சகலப்பா